ஹலோ மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செம சூப்பரான மாப் கலெக்ஷன் அண்ட் ஸ்பாஞ்ச் கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹோல்சேலில் டேரெக்டாக மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கன்சியூமருக்கு கஸ்டமருக்கு வந்து ஹோல்சேல் விலையில் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் 10-in-1 ஈஸி மாப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து வீடு க்ளீன் பண்ணுமா, ஜன்னல் க்ளீன் பண்ணுமா, ஃப்ளோர் க்ளீன் பண்ணுமா, கிச்சன் க்ளீன் பண்ணுமா, இல்லை ஏதாவது உங்கள் பசங்க கூட்டிட்டாங்க, இல்லை வீட்டில் நீங்களே காஃபியை கூட்டிட்டீங்க, அதை க்ளீன் பண்ணுமா, எல்லாத்தையுமே ஒரே மாப் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேன் டஸ்ட்டுக்கு கூட க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாப் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கேட்குறது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்காக வரப்போகுது. அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க. A to Z இவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வரப்போகுது. எல்லாமே உங்களோட வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான உபயோகமான பொருள் தான் இது. அதனால நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபுல் டெமோவோட உங்களுக்காக வீடியோ வரப்போகுது. சார் வணக்கம். வணக்கம். உங்க மாப் பத்தி சொல்லுங்க. கிங்ஸ் டேடர்ன்ற பேர்ல கிங்ஸ் மாப் அப்படி பண்ணிட்டு இருக்கோம் மதுரையில. சார் நம்ம கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு? எங்கிட்ட வந்து மாப் இருக்கு. ஓகே. கிச்சன் ஸ்பாஞ்ச் இருக்கு. சரி. இந்த ரெண்டு ஐட்டம் இருக்கு இப்போ. ஓகே. மாப் வந்து அலுமினியம் மாப் வெரைட்டி, ஸ்டீல் மாப் ஒரு வெரைட்டி. ஓகே. இது எல்லாத்துக்குமே வாரண்டின் வந்து நீங்க போட்டுருக்கீங்களே? வாரண்டி இருக்குங்க. வாரண்டி வந்து 5 வருஷம் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே. ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் போனா மாத்தி கொடுத்துருவோம். மாத்தி கொடுத்துருவோம். சரி. ஓகே. எப்படி 5 வருஷத்துக்குமே இந்த வாரண்டி? 5 வருஷத்துக்கு இருக்கும். கன்ஃபார்ம் இருக்கு. எப்போ வேணாலும் சரி, நீங்க போட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு கொரியர்ல அனுப்பி விட்டுருவோம். ஓகே. ஒரு பீஸ்னால அனுப்பிடுவோம். ஒரு பீஸ்னால அனுப்பிடுவோம். கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா? கேஷ் ஆன் டெலிவரி வந்து மதுரையில 15 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கிற இடத்துக்கு நாங்களே டெலிவரி கொடுத்துருவோம். ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவோம். கேஷ் வந்து அங்க வந்து வாங்கிக்கோ. ஓகே. 15 கிலோமீட்டர் அப்படினா இப்போ வந்து சௌராஷ்டிரா பாய்ஸ் ஹை ஸ்கூல் இருக்குங்களா, அதை சுத்தி இருக்கக்கூடிய 15 கிலோமீட்டர் சொல்றாங்க. அதை சுத்தி 15 கிலோமீட்டர்ல இருந்தா நான் உங்களுக்கு அது வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கிங் மாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வெரைட்டி இருக்குங்க. ரெண்டுமே ரொம்ப சமையான வெரைட்டி அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபர்பஸ் யூஸ் தான். ஸோ எந்த யூஸுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த யூஸ் அப்படின்னா அப்படி என்ன எவ்வளோ யூஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா A to Z கிளீனிங் மல்டிபர்பஸ் மாப் தான். ஸோ இப்போ வந்து எது எதுக்கெலாம் அது யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து டீ காஃபி கொட்டிடுச்சு, இல்லை ஏதாவது வந்து கால் தூசியோட குழந்தைங்க வெளியில் விளையாடிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க, ஃபுல்லாக மண்ணாக இருக்குது அப்படின்னாலும் ஜஸ்ட் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்வைப் பண்ணால் போதும். இப்படி நீங்கள் இழுத்தாலே போதுங்க, அதை ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிடும். இப்போ நம்ம முடி வந்து சீவி இருப்போம், குட்டி குட்டியாக சிந்தி இருக்கும் முடி எல்லாமே, அதை எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் பெட்ஸ் வளர்க்கக்கூடியவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடியாக இருக்குது, இந்த நாயை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுடலாமா அப்படின்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. எங்கள் வீட்டிலே ஒரு டாக், அப்படி தாங்க நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து டாக் பெட்ஸ் இல்லை கேட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு இந்த பர்பஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வருது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இந்த கிங் மாப் வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் அதை ஸ்வைப் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே முடி ஃபுல்லாக போயிடும். ஸோ பெட்டில் சோஃபாவில் எங்கே வேணாலும் நீங்கள் இதை வச்சு க்ளீன் பர்பஸ் பண்ணிக்கலாம். எங்கே வேணால் நீங்கள் வச்சு இப்படி இழுக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை, வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி டேங்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டேங்க்ஸ் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஜஸ்ட் இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒரு 5 நிமிஷம் இந்த ஸ்பாஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணால், ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இந்த தண்ணிக்குள்ளே ஊற போட்டுருங்க. ஊற போட்டு அப்படியே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் வந்து ரொம்பவே லேஸ் ஆயிடும். ஸோ உங்களுக்கு யூஸ் பர்பஸுக்கு வந்துடும், எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த ஒரு டெக்ஸ்டருக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே அதை வச்சு ஸ்வைப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா டேங்க் எல்லாமே க்ளீன் ஆயிரும். A to Z உங்களோட ஃப்ளோர்லேருந்து, பெட்லேருந்து, சீலிங் ஃபேன்லேருந்து எதை வேணாலும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். கிச்சனில் வந்து ஏதாவது கொட்டிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் எல்லாத்தையுமே இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாங்க. வீட்டில் கவனமே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு வந்துட்டுருப்போம், ஃபோனை பார்த்துட்டே வருவோம், கீழே ஏதாவது இருக்கும் தட்டி விட்டு அப்படியே கொட்டி வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். ஸோ அப்படிலாம் கொட்டினா துணி எடுத்து துடைக்கணுமோ, இல்லை மாப்பை போட்டு முக்கி அதை பிழிஞ்சு எடுத்து அதுக்கப்புறமா நம்ம துடைக்கணும்னு அவசியமே இல்லை. கிங் மாப் ரொம்பவே ஈஸி யூஸ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே டிப் பண்ணிவிட்டு இதை வந்து வெட் பண்ணுறதுக்கு, அந்த தண்ணியை ஃபுல்லாக பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் லீவரை மட்டும் ஜஸ்ட் இப்படி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னாலே போதும், தண்ணி ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துரும். அப்படியே அந்த மாப்பை வச்சு எந்த இடத்துல என்ன கொட்டியிருக்கோ அதை அப்படியே தொடச்சி எடுக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு வேலை. ஜஸ்ட் நீங்கள் துடைக்கும் போதே அதை அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உள்ள அப்சர்வ் பண்ணிடுவோம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி அப்டேட் ஆக்கி டக்கு நீங்கள் தண்ணிக்குள்ளே டிப் பண்ண வேண்டியதான், லீவரை பிடிச்சி இழுத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துரும். அப்படியே நீங்கள் தொடச்சி எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்ப்ரெட்டாக இருந்தாலும் சரி ஈஸியாக கிங் மாப் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. நல்ல ஈஸி யூஸபிள் வந்தால் மாவை தண்ணிக்குள்ளே முக்கிய ஒரு சொலட்டு சொலட்டு எடுத்தீங்க அப்படின்னாலே போதும், வீடே நீட்டாக க்ளீன் ஆயிரும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஸ்வைப் மட்டும் பண்ணாலே போதும், நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அடுத்தா இப்போ நம்ம வந்து தலைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலான்ட்டு எண்ணெய் எடுத்துகிட்டு போவோம், டக்குன்னு தெரியாமல் கை தவறி கீழே விழுந்து எண்ணெய் ஃபுல்லாக கொட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் வந்து மாப் வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். சேம் ப்ரொசீஜர் தான், நீங்கள் அப்படியே மாப் எடுக்கிறீங்க, தண்ணிக்குள்ளே டிப் பண்ணுறீங்க, அதுக்கப்புறமா வந்து லீவரை எடுத்து அப்படியே அந்த தண்ணியை ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்த பிறகு நீங்கள் எந்த இடத்துல எண்ணெய் கொட்டியிருக்கோ அதை அப்படியே தொடச்சி எடுக்க போகிறீங்க. இது மட்டும்தாங்க.
பொதுவாக பாத்ரூம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோன்னா பாத்ரூமில் பெரியவங்க வழுக்கி விழுந்துருவாங்க, இல்லை நம்மளே கூட வழுக்கி விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து ஒரு சங்கட்டமாக இருக்கும். ஐயோ இதை வேறு எப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத விட இதை வந்து க்ளீன் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்கே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக வந்து கிச்சனுக்கு வச்சுருக்க மாதிரி உங்களோட பாத்ரூமுக்கு ஒரு மாப் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் சோப் ஆயிலோ இல்லை ஏதோ வந்து ஒரு ஃப்ளோர் கிளீனர் போட்டுட்டு இல்லை ஒரு சோப்பையே நீங்கள் ஊற வச்சுட்டு இல்லை சர்ஃப் எக்ஸல் பவுடர் சம்திங் இந்த வாஷிங் பவுடர்லாம் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயுமே நீட்டாக க்ளீன் பண்ணிடும். டிடர்ஜென்ட்லாம் யூஸ் பண்ணி இல்லை சோப்பாயில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நீங்கள் பாத்ரூம் க்ளீனிங்க்கு தனியாக ஒரு மாப் வச்சுட்டு க்ளீன் பண்ணும்போது எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே எடுத்துருங்க. ஸோ ஒரு மல்டிபர்பஸ் யூஸை நீங்கள் பார்த்துட்டீங்க. இதே மாதிரி நீங்கள் உங்கள் டேங்க் கூட க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப வருஷம் ஒரு 4-5 வருஷம் வரைக்கும் கூட நம்மளாம் டேங்க் க்ளீன் பண்ணாமல் வச்சுருப்போம், அதை கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து தான் இப்போ ஸ்பாஞ்ச் அதோட யூசஸ் அதோட டெமோ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி குழம்பு ஏதாவது கொட்டிடுச்சு இல்லை கிச்சனில் ஏதாவது கொட்டிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்பாஞ்சை தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் டிப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பிழிஞ்சு அது மேலே வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக ஒரு ஸ்வைப் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த குழம்பு என்ன ஐட்டம் கொட்டியிருக்கோ அதை ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துருவோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணியை உறிஞ்சக்கூடிய தன்மை இந்த ஸ்பாஞ்சுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் எவ்வளோ தண்ணி கொட்டினாலும் சரி இல்லை என்ன ஐட்டம் கொட்டினாலும் சரி ரொம்ப ஈஸியாக அதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். எப்படி நீட்டாக சூப்பராக க்ளீன் பண்ணி எடுக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் மொத்தத்தையுமே வந்து எடுத்துருச்சு. ஸோ என்ன கொட்டினாலும் இந்த ஸ்பாஞ்ச் வந்து உறிஞ்சி எடுத்துரும். அதுக்கப்புறமா நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்தடுத்த யூசஸ்க்கு வச்சுக்கலாம். குறைஞ்சபட்சம் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாள் வரைக்கும் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பாஞ்ச் வந்து உங்களுக்கு கிங் மாப் வாங்கும் போது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவில் எண்டில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இன்று வரைக்கும் பாருங்கள். ஆயில் கொட்டிடுச்சு அப்படின்னாலும் உண்மையிலேயே நல்லா க்ளீன் பண்ணுமான்ற டவுட் இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ ஆயில் டெமோ. இந்த மாதிரி ஆயில் ஸ்பில் ஆயிடுச்சு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்பாஞ்சை வச்சுட்டு அப்படியே நீங்கள் தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா போதும், ஃபுல்லாக ஆயில் எல்லாத்தையுமே உறிஞ்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணெய் பிசுக்கு அப்படின்றது இருக்கவே இருக்காது. நான் இப்போ உங்களுக்கு நல்லாவே டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். நீ பாருங்கள் சுத்தமாகவே வந்து எண்ணெய் பிசுக்கு அப்படின்றது இல்லை, நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துரும், சூப்பராக க்ளீன் பண்ணிடும். ஸோ இந்த மேஜிக் ஸ்பாஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு மல்டிபர்பஸ் யூஸ் ஸ்பாஞ்ச் தான், எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும். இது தனியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தனியாக பே பண்ணி கூட வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு தண்ணியை வேணாலும் அப்சர்வ் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் அளவு கூட அப்சர்வ் பண்ணும். தண்ணி கொட்டிடுச்சு எண்ணெய் கொட்டிடுச்சு எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த மேஜிக் ஸ்பான்ஸை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஈஸி யூஸபிள், கிச்சனுக்கு மெயினான ஒரு சூப்பர் பர்பஸ் மல்டி பர்பஸ் ஸ்பான்ஸ் தான் இது. இப்போ மேனுவலாக நம்மளே வந்து டஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் அடுத்த ஒரு டெமோக்காக. ஸோ தூசி வந்து வீட்டில் இருக்குது, மண் குழந்தைங்கெல்லாம் விளையாடிட்டு அப்படியே வெறுங்காலோட வந்துட்டாங்க அப்படின்னா இப்படி தூசி பதிஞ்சிருச்சுன்னா இதை வந்து கிங் மாப் வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. நம்ம ஜஸ்ட் கிங் மாப் வச்சுட்டு அப்படியே ஒரு ஸ்வைப் மட்டும் பண்ணோம் அப்படின்னா மண் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் ஆயிருங்க. சீலிங் ஃபேனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாங்க நம்ம கிங் மாப் வச்சுட்டு. ஸோ மல்டிபர்பஸ் யூஸுக்கு செம சூப்பரான ஒரு மாப் தான் இது. எப்படி சூப்பராக க்ளீன் பண்ணிடுச்சுன்னு பாருங்கள். டஸ்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாப்பில் ஒரே ஸ்வைப்லேயே வந்துடுங்க. உங்களோட டோர் விண்டோஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கோங்க. ஜன்னல் கம்பி முதக்கொண்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த இடுக்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூசி ரொம்பவே படிஞ்சிருக்கும். இது மாப் அப்படின்றதுனால ஃப்ளோர் க்ளீனிங்கை விட இந்த மாதிரி க்ளீனிங்க்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குங்க. அந்த மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக வந்து ஒரு பள்ள மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து இடுக்குகளில் இருக்கக்கூடிய தூசியை பூரா அப்படி அழகாக ரிமூவ் பண்ணிடும். எப்படி ரிமூவ் பண்ணதுன்னு பாருங்கள். டோரை க்ளீன் பண்ணதில் இருந்த டஸ்ட்டை பாருங்கள், கண்ணுக்கே அப்படியே தெரியுது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் போய் படிஞ்சிரும். அப்புறமா நீங்கள் மாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த யூஸுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். குழம்பு, பால், இந்த மாதிரி டஸ்ட்டு எது க்ளீன் பண்ணுறதுனாலும் மொத்தமாக நம்ம கிங் மாப்பை வச்சு ஒரே ஸ்வைப்பில் சூப்பராக அழகாக அப்படி க்ளீன் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள் குழம்பு ஊற்றியாச்சு, அடுத்தது ஆயில், அதுமாரி எண்ணெயும் ஊற்றியாச்சு, இப்போ பாலும் ஊற்றுறோம். பால் எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ டஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சாம்பிளுக்காக இது மேலே போட்டாச்சு. இப்போ ஸ்பாஞ்ச் இதை எப்படி க்ளீன் பண்ணுதுன்னு பார்ப்போம். தண்ணிக்குள்ளே டிப் பண்ணி வச்சாச்சு. டிப் பண்ண ஸ்பாஞ்சை எடுத்து அப்படியே ஃபுல்லாக வைப் ஆஃப் பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா க்ளீன் பண்ணிடுச்சுங்க. அந்த எண்ணெய் பிசுக்கோ குழம்போ எதுவுமே தெரில. என் கையில் தான் ஆல்ரெடி டஸ்ட்டாக இருக்கனால அதுதான் தெரியுது. ஃபுல்லாக எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். டோட்டலாகவே எல்லாமே வந்துருச்சு. மறுபடியும் உங்களுக்கு ஃப்ளோரை கூட காமிக்கிறேன் பாருங்கள். டோட்டலாகவே வைப் ஆஃப் பண்ணிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெமோ எல்லாமே பார்த்தாச்சு சார். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. தேங்க்யூ. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. ஒவ்வொரு மாப்போட ரேட் என்ன, இப்போ வந்து ஸ்டீலோட ரேட் என்ன, அந்த அலுமினியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ரெண்டு வகையான மாப்னு சொல்லியிருந்தோம், அதோட விலை என்னன்னு சொல்லிருங்க. அலுமினியம் வந்து 699. ஓகே, அதுக்கு வந்து கிச்சன் ஸ்பாஞ்ச் வந்து ஒன்று ஃப்ரீ. அதாவது அவங்க கேக்குற கலர் என்ன இருக்கும், அஞ்சு கலர் இருக்கு, ப்ளூ கலர் இருக்கு, கிரீன் கலர் இருக்கு, ரோஸ் கலர் இருக்கு,
மூணு கலர் இருக்கு. மூணு கலர் எந்த கலர் அவங்க கேட்குறாங்களோ அந்த கலர் கொடுத்துருவோம். இன்னும் ரெண்டு கலர்ஸ் இருக்குங்க, எல்லாம் இன்னொரு கலர் சொன்னாங்க, அப்போதும் அதையும் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஸ்டீல் இருக்கு, ஸ்டீல் வந்து 899, ஸ்டீல் வந்து 899. அதுக்கு வந்து இந்த ஸ்பாஞ்சு கிச்சன் மாப் ஸ்பாஞ்சே ஃப்ரீ ஒன்று. ஓகே, இந்த மாப் ஸ்பாஞ்சே இன்னொரு ஒரு ஃப்ரீ கொடுக்குறீங்க. அதாவது இது போச்சு அப்படின்னா நீங்கள் இதை மாற்றிக்கலாம். இப்போ வந்து 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்கீங்க இல்லையா சார், அது வந்து இந்த ஸ்பாஞ்சுக்கும் சேர்த்து தானா? அதாவது வந்து இந்த மாப் ஸ்பாஞ்சு வந்து மினிமம் 5 இயர்ஸ். ஓகே சரிங்களா, அந்த 5 இயர்ஸில் வந்து அழுக்கு ரொம்ப ஆகிடும், அதுக்கு மேலே உழைக்கும், ஆனால் அழுக்கு ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்காக மனசு ஒப்பலைன்னு சொல்லிட்டு அதை எடுத்து போடலாம். சரி, அது நீங்களா எடுத்து போட்டா உண்டதா? போட்டா மட்டும்தான் உண்டு, இல்லைன்னா ஸ்பாஞ்ச் நல்லா இருக்கும். ஓகே, அப்போ இந்த அலுமினியம் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாபுக்கு வந்து இந்த மேஜிக் ஸ்பாஞ்ச் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இப்போ அது வேணாம், எனக்கு ஸ்பாஞ்ச் மட்டும் வேணும்னா இதோட விலை எவ்வளவு? 100 ரூபாய். 100 ரூபாய் ஒரு ஸ்பாஞ்ச். 100 ரூபாய் பே பண்ணா ஒரு பீஸ் கூட டெலிவரி பண்ணிருவீங்க? பண்ணிரலாம், கொரியர்ல பண்ணிடுவோம். இப்போ இதுக்கு இதுக்கு என்ன சார் வித்தியாசம், எப்படி உழைக்கும், எது வந்து பெஸ்டா இருக்கும்னு? ரெண்டுமே உழைப்பு ஒரே உழைப்பு தான். ஓகே, ரெண்டுமே ஒரே உழைப்பு தான், ரெண்டுக்குமே ஒரே கேரண்டி தான், 5 வருஷம் கேரண்டி உண்டு. அது கொஞ்சம் லைட் வெயிட், வயசானவங்க ஈஸியாக பண்ணலாம். ஓகே, இது கொஞ்சம் ஹெவி வெயிட், வயசானவங்க பண்ணுறது கொஞ்சம் சிரமப்படுவாங்க, அவ்வளோ. ரொம்பவே வந்து ஈஸி யூஸபிள் மாபு வந்து நம்ம சூப்பராக இந்த வீடியோவில் பார்த்தாச்சு, இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருவீங்கல்ல? கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, எது வேணும்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டியா வியூவர்ஸ்க்கு? இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அலுமினியம் வேணும்னா 699 ரூபா கூகுள் பேயில் பண்ணிவிடுங்க, ப்ளஸ் 60 ரூபா கொரியர் சார்ஜு. தெரியும், அதே மாதிரி ஸ்டீல் வேணும் அப்படின்னு சொன்னால் 899 ப்ளஸ் 60 ரூபா கொரியர் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து 2வது நாள் உங்கள் கையில் கிடச்சிடும். 2 நாள் டெலிவரி? 2 நாள் டெலிவரி. அப்படின்னா ஒரு திங்கக்கிழமை, ஒரு நாள் மேபி எக்ஸ்ட்ரா. ஆமாம், எக்ஸ்ட்ரா ஆகும், திங்கக்கிழமை கிடச்சிடும் உங்கள் கையில். ஓகே, சூப்பரான இந்த மாப்பை பற்றி பார்த்தாச்சு. நான் இதை ஒன்று வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேங்க, நீங்களும் வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டெமோ டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் உங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறமா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி நம்ம சூப்பரான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.